என்று மினிவன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் மோடில் ஒரு முக்கியமான மூணு கோர்சஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கோர்ஸில் உங்களுக்கு தேவையான கோர்ஸ் நிச்சயமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். வாங்க வீடியோக்களை பணம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய கோர்சஸ் வந்து அங்கீகாரம் பெற்ற கோர்சஸ் அப்ரூவ்டு யூஜிசி அப்ரூவ்ட் கோர்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றி எல்லாமே நியூஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னாக்கா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் மூணு அடிஷனல் கோர்சஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா, ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான ஒரு துறை, கலைத்துறை இருக்குது. அந்த துறையில் இந்த மியூசிக் பிஏ மியூசிக்னு சொல்லக்கூடிய கோர்ஸும் எம்ஏ மியூசிக் அப்படிங்கிற கோர்ஸும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க டிஸ்டன்ஸ் மோட்லேயே. ஸோ அதே போல் எம்எஸ்சி ஜியாகிரஃபி அப்படிங்கிறதையும் டிஸ்டன்ஸ் மோடில் சூஸ் பண்ணலாம். இந்த கோர்ஸை பற்றியான டீட்டெயில்ஸ், அதனுடைய ஃபீஸ் எவ்வளவு, அது எப்படி ஜாயின் பண்ணலாம், எங்கள் சென்டர் வழியாக எப்படி மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அரை ஹயர் ஸ்டடீஸ் 9943866711 அப்படிங்கிற அந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா, பிஏ மியூசிக் அப்படிங்கிறது வந்து தமிழ் யூனிவர்சிட்டியில் தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருந்தது. ஸோ அது வந்து இந்த கடந்த 2 ஆண்டுகளாக அது அட்மிஷன் இல்லாதனால அதில் படித்தவங்க அத்தனை பேருமே எம்ஏ மியூசிக் எங்கே சார் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தாங்க. ஸோ அதற்கு நல்ல வாய்ப்பு தான் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கூடிய எம்ஏ மியூசிக்னு சொல்லக்கூடிய அந்த படிப்பு. அது ஸோ அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ அட்மிஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து என்னோட தொடர்பு கொண்டு பேசுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.